கோட்டம் பஞ்சாயத்து கேடிசி நகர் வடபகுதியில் மழை நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட ஒன்றிய தலைவர் கே எஸ் தங்கபாண்டியன். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஒன்றியம் கீழநத்தம் பஞ்சாயத்து கேடிசி நகர் வடபகுதியில் ஒன்றிய தலைவர் கே எஸ் தங்கபாண்டியன் மழையினால் பாதித்த அனைத்து பகுதிகளையும் பார்வையிட்டார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக கீழநத்தம் பஞ்சாயத்து பகுதிகளில் கனமழை காரணமாக பிருந்தாவன் நகர், ஆசிரியர் காலனி, அருணாச்சலபுரம் ஏ காலனி, பாரதி நகர், விஜய துர்காபுரி நகர், இஸ்மாயில் நகர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மேலும் சாலைகள் முழுவதும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வெளிவர முடியாத சூழ்நிலை உள்ளது. ஆகவே சம்பவ இடத்திற்கு உடனடியாக ஒன்றிய தலைவர் கே எஸ் தங்கபாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டு மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து நிரந்தர தீர்வாக மழைநீர் வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நீண்ட நாள் பிரச்சனையை தீர்க்க கொண்டு வரும் வகையில் அவருடைய நடவடிக்கை இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய தலைவருடன் பஞ்சாயத்து தலைவர் அனுராதா, துணைத் தலைவர் சுகன்யா விஜய், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஏ கே மணி, ஆணையாளர் பாலசுப்பிரமணியன், உதவி பொறியாளர் சுகந்தி, பஞ்சாயத்து யூனியன் அலுவலர்கள் இசக்கிமுத்து, முத்துக்குட்டி, ஆவுடையப்பன், கவுன்சிலர்களான பூர்ணிமா, ராமலட்சுமி, சுரேஷ், பரமசிவன், லதா, ஆடிட்டர் முருகேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பரமசிவ ஐயப்பன், போர்வெல் கணேசன், ஒன்றிய கவுன்சிலர்கள் செல்வ சங்கர், நம்பிராஜன், சுரேஷ், இசக்கி பாண்டி, சப்பானி, செல்லப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.